ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாலின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹாலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கொதித்த வெண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கும்ல அந்த பாத்திரத்தில் போட்டு தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி வடிகட்டிக்கிட்டேன். இப்போது ஒரு அரை கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக இது வத்தல் பொடி, உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி எடுத்தாச்சு. மாவை ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு வந்து பெப்பர், ஒரு 1.5 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு வத்தல் பிச்சு போட்டு தாளிச்சிருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக வத்தல், மல்லி ரெண்டுமே சேர்த்து அரைச்ச பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வேணால் கூட போட்டுக்கலாம். இப்போது பவுடர் பண்ண அந்த பெப்பர், சீரகம், பெருஞ்சீரகத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அப்படியே இது பண்ணோன்னா கரிஞ்சிடும், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இதே மாதிரி சிக்கனையும் நம்ம வந்து பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பொரித்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அப்படியே இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு, காரம் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போனாலும் போட்டுக்கலாம். இதில் போட்டு அந்த பெப்பரோடு சேர்ந்த வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அட்டகாசமான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.